ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய அணியானது நியூசிலாந்து மண்ணில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் மற்றும் 3 போட்டிகள் கொண்ட T20 தொடர் ஆகியவற்றில் விளையாடுறாங்க. இதில் முதலில் நடந்த 3 ஒருநாள் போட்டியிலையும் இந்திய அணியானது வெற்றி பெற்று ஒருநாள் தொடரை கைப்பற்றியிருக்காங்க. இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி தொடர்ந்து 13 மாதங்களாக விளையாடி வருவதன் காரணமாக அவருக்கு கடைசி 2 ஒருநாள் போட்டி மற்றும் 3 T20 போட்டி ஆகியவற்றில் ஓய்வு அளிக்கப்பட்டிருக்கு. எனவே இந்திய அணியின் கேப்டன் பதவியை ரோஹித் சர்மா தாங்கி வழிநடத்துவார். விராட் கோலிக்கு பதிலாக இந்திய அணியில் இளம் வீரரான சுப்மன் கில் சேர்க்கப்பட்டு உள்ளார். போட்டி முடிந்த பிறகு விராட் கோலி சுப்மன் கில்ல பத்தி என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, சுப்மன் கில் வலைப்பயிற்சி மேற்கொள்ளும் போது அவரோட பேட்டிங்கை நான் பார்த்தேன். அவரோட திறமையானது என்ன ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சு. அவரோட இந்த 19 வயசுல அவரோட திறமையில 10% கூட என்கிட்ட கிடையாது அப்படின்னு விராட் கோலி மனம் திறந்து இளம் வீரரான சுப்மன் கில்ல பாராட்டி இருக்காரு. இளம் வீரரான பிருத்விஷா அவருக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டு இந்திய அணியில இடம் பிடிச்சிருக்காரு. அதே போல சுப்மன் கில்லும் இந்த வாய்ப்பை கண்டிப்பா பயன்படுத்திக்குவாரு. இவர்களை போல இளம் வீரர்கள் கிரிக்கெட்டுக்கு வருவது எதிர்கால கிரிக்கெட்டுக்கு ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இது போன்ற இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு அளிப்பது எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை அளிக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு விராட் கோலி சொல்லியிருக்காரு. மேலும் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி போன்ற வீரர்கள் ஓய்வு பெற்ற பிறகு இளம் வீரர்களான பிருத்விஷா மற்றும் சுப்மன் கில் இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் தான் இந்திய அணியை எதிர்காலத்தில் வழி நடத்தணும் அப்படின்னு கிரிக்கெட் ரசிகர்கள் பல பேர் தங்களோட கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிஞ்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.